வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை சாப்பிட வாங்க நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாரம் வாரம் நம்ம வெரைட்டியான டிஷ்ஷஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டியான டிஷ் வந்து இந்த சாப்பிட வாங்க நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம். அதை செய்து காட்டுறதுக்காக மஞ்சுளா அவர்கள் வந்து வந்திருக்காங்க. வணக்கம் நேர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு X65 எப்படி செய்ய போகிறதுன்னு காட்ட போகிறேன். அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ இந்த X65க்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன? இப்போ X65 செய்ய தேவையான பொருட்கள், முதல்ல நம்மளுக்கு எக் வேணும். ஸோ எக் வந்து பார்த்தீங்கன்னா பாயில்ட் எக் இல்லைங்களா? பாயில்ட் எக் எடுத்திருக்கோம். அப்புறமா சோளை மாவு, சோயா சாஸ், சில்லி சாஸ், வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி நறுக்கியது, பச்சை மிளகாய் நறுக்கியது, கொத்தமல்லி நறுக்கியது, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வானிலையை பற்ற வச்சுக்கணும். ஸோ இந்த பேனை வந்து வச்சாச்சு நம்ம. ஸோ இப்போ இது ஹீட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஆயில் தான் போடுவோம்னு நினைக்கிறேன். ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த எக்கோட ஒயிட்டை நான் வந்து இந்த மாதிரி பீசஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி தான். எல்லோவில் வந்து ஃபேட் இருக்குது, அதனால அந்த நான் எல்லோவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் மட்டும் எடுத்துருக்கேன். இது ரொம்ப ஈஸி கட் பண்ணுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், மிளகாய்த்தூள் ஸோ எத்தனை கரண்டி போடணும்? ரெண்டு ரெண்டு கரண்டி. ரொம்ப காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம மூணு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா. கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ரெண்டு ஸ்பூனுங்களா? இல்லை, கரம் மசாலா ஒரே ஒரு ஸ்பூன் போதும். உப்பு தேவையான அளவு. ஸோ ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கீங்க. இப்போ உப்பு வந்து தேவையான அளவு. அடுத்தது வந்து சோள மாவு. ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் நம்ம வந்து போட போகிறோம். இதில் இது வந்து ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம், ஏன்னா 65க்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ 2-3 ஸ்பூன்ஸ். ஓகே, அடுத்தது அரிசி மாவு. அரிசி மாவு இங்கே இருக்கு ரெடியா. இது எந்த அரிசியில் அரைக்கிற மாவு? இது நம்ம நார்மல் அரிசியில் யூஸ் பண்ணுற அரிசியே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணணும். எண்ணெய் ஸோ ஆயில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து போட போகிறீங்க லைட்டாக. ஸோ இந்த மிக்சரில் வந்து ஆயிலும் ஆட் பண்ணுறோம். ஸோ 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில். ஓகே, 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போதுமான அளவு. இப்போ நம்ம இந்த எக்கை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது போட்ட ஒரு மிக்சர் வந்து இந்த எக்கு ஒயிட்டோட இவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பாயில் பண்ண எக்கை கட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக, பார்த்தோன்னே யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அது வந்து எக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்காங்க. யாரும் பார்த்தோன்னே எக்குன்னு சொல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்கோட எல்லோவில் இருக்க ஃபேட் வந்து இதில் வராதனால கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இது இருக்கும். மாவு வந்து அந்த எக்ல வந்து ஒட்டி கரெக்டா இருந்தா தான் நம்மளுக்கு இது நல்லா வரும். ஸோ அப்போ 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த மசாலா வந்து இன்னும் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக் வந்து நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். ஒரு 3-4 மினிட்ஸ் இது டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து பேனை வந்து பற்ற வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் நிறையவே வேணும். இந்த ஆயில் போதுமான அளவு. ஸோ இதை ஃப்ரை பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கீங்க. ஓகே, நல்லா ஹீட் ஆகணும் பேன்.
ஹீட் ஆனதுக்கு அப்புறம் போட்டிங்கனா தான் அந்த மசாலா வந்து தனியா போகாம நம்மளுக்கு வந்து நல்லா வரும். சோ அதனால தான் நீங்க கொஞ்சம் கார்ன்ஃப்ளோர் மாவும் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அதுல. ஆமா. பை சைடே பாருங்க நல்லா மசாலாவோட நல்லா mix ஆயிருக்கு. பாக்கும்போதே நல்லா இருக்கு. நம்ம இந்த மாதிரி பிஃபோராவே ஆயில் சேர்க்கறனால நமக்கு வந்து ஆயில் வந்து அது நிறைய எடுத்துக்காது. சோ அதுவும் ஒரு நினைக்கிறேன் போடுறாங்க. இதில் நம்ம சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, சால்ட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்தின் ஒரு 4 மினிட்ஸில் 3 to 4 மினிட்ஸில் இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆயிலையும் நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகணும், அதுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். பாருங்க, ஸோ இது நல்லா டீப் ஃப்ரையாக வரணும் இல்லைங்களா? பாருங்க நல்லா அந்த ஆயில். ஸோ இப்போ இந்த எக் ஒயிட்டோட சேர்ந்து இந்த மசாலாலாம் சேர்ந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியான ஒரு இதில் வந்து வந்துட்டு இருக்கு. இது இது வந்து எக் சாஃப்டா இருக்கிறதுனால, எக் சாஃப்டான ஒரு பொருள் அப்படின்றதுனால வந்து நம்ம ரொம்பவும் இதை ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கிறிஸ்பினஸ் வந்து இதுல வருது. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி எக் ஃப்ரை பண்றத வந்து நான் பாக்குறேன். நல்லா ஒரு 5 to 10 minutes அப்படியே விடுங்க, கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணும். ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இது வந்து ரொம்ப டீப் பிரவுன் இல்லாம ஒரு மாதிரி கோல்டன் பிரவுன்ல எடுக்கணும். கோல்டன் பிரவுன்ல வரும்போது, சோ இது வந்து நம்ம ஒரு கோல்டன் பிரவுன்ல எடுக்கும்போது தான் இதோட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை வந்து நார்மலாவே வந்து தெரிக்கும் எண்ணெயில போடும்போது, அதனால நீங்க பயப்பட வேண்டாம். கொஞ்சம் லைட் பிரவுன் வந்தோனவே நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் ஃபில்டர் பண்ணி இத பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா ஒரு மாதிரி கிறிஸ்பியா நல்லா வந்திருக்கு. பார்க்கும் போதே எக் மாதிரியே இல்லை. ஸோ இப்போ நம்ம டீப் ப்ரௌனுக்கு இது கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, கோல்டன் ப்ரௌனிஷாக இருந்தால் போதும். ஸோ இப்போ இந்த எக் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன மஞ்சுளா? இப்போ வந்து நம்ம ஒரு கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இதே அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வறுத்தெடுத்த ஆயிலே வந்து எக் 65 வறுத்தெடுத்த ஆயிலே வந்து நம்ம பேலன்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃப்ளேமை ஹை பண்ணிக்கோங்க. ஓகே, ஹை பண்ணிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் இருக்கு. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணோம், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஆயில் இதில் இருக்கு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்திங்கனாலே போதும். நான் கட் பண்ணி வச்சிருக்க ஜிஞ்சர் பீசஸை இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஜிஞ்சர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் கார்லிக் நம்ம போட போகிறோம். இதெல்லாம் ஸ்லைஸாகவே நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஸ்லைஸாகவே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த பேஸ்ட் மாதிரி பண்ணோம், இதுக்கு அவ்வளவா சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீஸ் இந்த மாதிரி போட்டா நீங்க அந்த எக் பீஸ வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஜிஞ்சரும் கார்லிக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பச்சை மிளகாய் நறுக்கியது வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பச்சை மிளகாயும் நம்ம போட்டாச்சு, பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃப்ரை கொடுங்க. ஃப்ளேமை வந்து அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு இந்த மூணு விஷயத்தையும் அப்படியே ஃப்ரை பண்ணணும். ஸோ இதுவும் வந்து ஒரு கோல்டன் ஃப்ரைக்கு போகணுமா இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாமா? இல்லை இல்லை, கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை ஆகணும். இதில் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக்கோட ஒயிட்டில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கனால. ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மைல்டாகவே நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் சாஸ் ஆட் பண்ண போகிறேன். சோயா சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க. சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ் இது. ஸோ இது வந்து நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம், இல்லை வேணும்னா வீட்லேயே கூட ஹோம்மேட் பண்ணிக்கலாம். கிரீன் சில்லியை வந்து அரைச்சி நம்ம வீட்லேயே கூட இந்த மாதிரி பேஸ்ட் வந்து ஹோம்மேடாக எடுத்துக்கலாம். ஸோ சோயா சாஸும் கிரீன் சில்லியும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணியிருக்கீங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸும் நீங்கள் கடையில் வாங்குறதானாலும் வாங்கிக்கலாம், இல்லை வீட்லேயே ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக டொமேட்டோ வச்சு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுமே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஃப்ரை ஆன ஒரு ஸ்மெல் வந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸியான ஒரு ஸ்மெல் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ லைட்டாக மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன்
அந்த மாதிரி இருக்கும், நல்லா ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். இது பார்க்கறதுக்கு ஸ்மெல்லும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரி ரொம்ப மாடர்னான ஒரு ஸ்மெல்லாக வந்துட்டு இருக்கு இதில். இப்போ நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்கோட ஒயிட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க, திரும்பவும் சொல்கிறேன், இப்போ எக்கோட ஒயிட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எக்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நான் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இந்த கிரேவியும் இந்த எக்கோட ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கூடவே இந்த ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே அடிஷ்னலாக வந்து எக்கோட நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வந்து வந்துட்டுருக்கு, ரொம்ப ஸ்பைசியான ஒரு ஸ்மெல் இருக்குது. இப்போ நம்ம கொரியாண்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலைங்களை இப்போ இது மேலே போடுறேன். ஸோ இது வந்து கார்னிஷ்காக இல்லை, இதுக்கு தேவைப்படுது. இந்த தேவையாக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப இது ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. போட்டு நம்ம லைட்டாக ஒரு தடவை கிளறிக்கணும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சிம்பிளான ஃபுட் வந்து முடியுது இதோட. இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம். இதை இது எதோட வச்சு சாப்பிடலாம் மஞ்சு? இது வந்து ரைஸ்க்கு நம்ம சாப்பிடலாம். ரைஸ்க்கு வந்து சைட் டிஷ் மாதிரி இல்லைங்களா? சைட் டிஷ் மாதிரி தான் இதை ஓகே ஓகே சாப்பிடலாம். ஸோ இதில் வந்து எக்கோட மாதிரியும் கொடுக்கலாம் ஈவினிங்ல. ஓகே, இதில் எக்கோட ஒயிட் இருக்கிறதுனால அதில் இருக்கிற ஒரு ப்ரோட்டீன்ஸும் ஃபுல்லாக வந்து போய் ரீச் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எக் ஒயிட் மட்டும் சாப்பிட பிடிக்காது, ஈவன் தோ அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருந்தாலுமே. ஸோ அதை வந்து நம்ம இவ்வளோ கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணி கொடுக்கும் பொழுது வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. ஸோ நல்ல டீப் ஃப்ரைக்கு வந்து அந்த எக்கோட அந்த ஒயிட் கலரே மாறி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. யாரும் வந்து கண்டுபிடிக்காத மாதிரி எக் மாதிரி தெரியாது. ஈவன் அவங்க சாப்பிட்டு நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் அது எக்குன்றது தெரியும். ரொம்ப அழகா, ரொம்ப கிரியேட்டிவா இந்த ஒரு X65 வந்து மஞ்சுளா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இதுல வந்து இவங்க கார்லிக் ஜிஞ்சர் எல்லாம் போட்டு அது நல்லா இன்னும் டீப் ஃப்ரை ஆகி நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன். ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதை எடுத்திருக்காங்க. எக் மாதிரி ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து ஸ்பைஸியான ஒரு X65 வந்து மஞ்சுளா வந்து நம்மளுக்காக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு ஸ்வீட்டான டிஷ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறோம். என்ன மஞ்சுளா நெக்ஸ்ட் குக் பண்ண போறீங்க? இப்போ நான் நெக்ஸ்ட் பண்ண போறது வந்து கேரட் ஜவ்வரிசி பாயாசம். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்கிரீடியன்ஸ் பத்தி பார்க்கலாம். கேரட் ஜவ்வரிசி பாயாசத்துக்கு வந்து நான் வந்து 1/2 லிட்டர் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். கேரட் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி, மெலான் சீட், சிரோஞ்சி. இது வந்து பாதாம் வெரைட்டி மாதிரி, ஆனால் பாதாம் கிடையாது. அதை விட சின்ன சின்ன ரொம்ப ஸ்மால் சீட் தான். நீங்கள் சிரோஞ்சின்னு சொல்லி ஷாப்பில் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க், ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், கீ, சுகர் தேவையான அளவு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கேரட் ஜவ்வரிசி பாயசம் செய்ய தேவையான பொருட்கள். ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆரம்பிச்சிடலாம் இல்லைங்களா? ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடலாம். ஓகே, நானே ஆன் பண்ணுறேன். உங்ககிட்டருந்து நானும் அப்படியே குக்கிங்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை ஆன் பண்ணியாச்சு. அப்புறம் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து இதில் மில்க் ஃபஸ்ட்டு வந்து மில்க். ஸோ இது வந்து 1/2 லிட்டர் இல்லைங்களா? 1/2 லிட்டர் காய்ச்சின மில்க். ஆமாம். ஸோ ஆல்ரெடி இதை வந்து காய வச்சிருக்காங்க. இப்போ வந்து பேன் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் காய்ச்சின 1/2 லிட்டர் மில்கை வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன்.
ஸோ ஹாஃப் லிட்டர் மில்க்கும் இதில் போட்டுடணும் இல்லைங்களா? ஓகே. ஸோ அதுவும் நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆயிடுச்சு, போட்டு நல்லா ஹீட் பண்ணணும். ஸோ எத்தனை நிமிஷம் வந்து இந்த மில்கை வந்து விடணும்? இது ஒரு 4 to 5 minutes. ஸோ 4 to 5 minutes சிம்ல இருக்கணுமா இல்ல? இல்ல இல்ல, ஃப்ளேம்ல ஃப்ளேம்ல வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. மில்க் வந்து நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகணும். செகண்டா நம்ம ஆட் பண்ண போற இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா கேரட் ஜூஸ் வந்து நம்ம இல்ல. கேரட் ஜூஸ். ஆமா. சோ கேரட் வந்து நம்ம அப்படியே போட வேண்டாம், கேரட்ல இருந்து ஜூஸ் எடுத்து ரெடியா அந்த மாதிரி வெச்சிடணும். அதுதான் இந்த பாயசத்தோட ஒரு மேஜர் ஓகே இன்கிரிடியன்ட்னா. ஏன்னா நிறைய பாயசம் கேள்விப்பட்டிருக்கோம், இது வந்து கேரட் பாயசம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, புதுசாவும் இருக்கு கேரட் பாயசம் அப்படின்னும் போது. மில்க் வந்து ஒரு 4 to 5 minutes நல்லா பாயில் ஆகும் போது நம்ம கேரட் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ண போறோம். நல்லா ஹீட் ஆகணும். ஆமா. ஓகே. ஒரு 4 to 5 minutes நம்ம அப்படியே விடலாம். நம்ம வேணா லைட்டா கரண்டி மாதிரி போட்டு அதை கீழே வந்து ஒரு தடவை இப்படி கிளறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பால் வந்து சில டைம்ல வந்து பாலில் நம்ம எது ஒன்று அடிஷ்னல் ஆட் பண்ணாலும் திரிஞ்சு போயிடும் சில டைம்ல. ஸோ இந்த கேரட் ஜூஸ் போடும் போது அது அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்காது. அது நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கேரட் ஜூஸ் வந்து நம்ம இமீடியட்டா எடுத்த ஜூஸா இருக்கணும். இப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்துலாம் எடுத்து வச்சு ஐஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மில்க் வந்து ஹீட்டா இருக்கும். நீங்க எடுக்கிற ஜூஸ் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து வச்சனால அது வந்து ஐசியா இருக்கும். அப்ப ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் போது தான் மில்க் வந்து திரும்ப. சோ வந்து நீங்க ஃப்ரெஷ் கேரட் ஜூஸ் வந்து இதுக்கு வேணும். இதுக்கு வந்து எடுத்து சோ இமீடியட்டா நம்ம வந்து ஃப்ரெஷ் கேரட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாதான் இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். இந்த பாயசத்தோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ நம்ம கேரட் ஜூஸ் வந்து ஆட். சோ இது வந்து ஃப்ரெஷ் கேரட் ஜூஸ். இது எத்தனை கேரட் இருக்கும்? இது வந்து நான் 3 கேரட்ஸ் வச்சு இந்த ஜூஸ் நான் எடுத்துக்கேன். ஓகே. ப்ளைன் ஜூஸ். உங்களுக்கு 1 கிளாஸ் ஆஃப் ஜூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. நல்லா பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சு கலர் கேரட் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஃப்ளேமை வந்து நம்ம ஸ்லோ பண்ணிட்டு இந்த கேரட் ஜூஸை இதல ஆட் பண்றோம். சோ இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா இந்த மில்க் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட இருந்தது. இப்போ அடிஷனலா வந்து இவங்க கேரட் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தோனே உங்களுக்கு நல்லா தெரியும் மில்கோட கலர் மாறி இருக்கும், பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதுலயே உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இது இதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை வந்து ரொம்ப ஸ்லோவா வச்சு ஹேண்டில் பண்ணணும். இங்க பாருங்க தெரியல மில்கோட அந்த கேரட் ஜூஸ் வந்து நல்லா ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த கேரட் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க இதில், அந்த மில்க்கும் கேரட்டும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கலரில் வந்து இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான பாயசம் ப்ளஸ் கேரட்டும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இதை டிஃப்ரெண்ட்டான வகையில் ஒரு பாயசம் மாதிரி பண்ணி கொடுக்கறது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் வந்து கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, ப்ளஸ் இதோட மில்க் ஆட் ஆகும்போது ஒரு கால்சியம் ப்ளஸ் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப மஸ்ட். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாயசம் வெரைட்டி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஜவ்வரிசி வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு 3-2 minutes ஆயிருக்கு. 2-3 minutes ஆயிருக்கு. 3 minutes கேப் இருக்கும்போது நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி ஊற வச்சுதா இல்லை? ஆமாம், நல்லா நான் ஊற வச்சிருக்கேன். ஸோ எத்தனை மினிட்ஸ் வந்து இதை ஊற வச்சுங்க நீங்கள்? இது வந்து ஒரு 1/2 hour நான் ஊற வச்சிருக்கேன். ஸோ ஜவ்வரிசி வந்து 1/2 hour ஊறி நல்ல ஒரு ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கு, ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் இல்லை. ஸோ 1/2 hour ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்கு. இப்போ இதை வந்து ஆட் பண்ண போறாங்க. இப்போ இது ஒரு 100 gram ஆஃப் ஜவ்வரிசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜவ்வரிசி போட்டு ஒரு 2 minutes இருக்கலாமா இது இல்லை? ஆல் ஜவ்வரிசி போட்டு ஒரு 4 to 5 minutes உங்களுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிக்கும். ஓகே. அப்போ நீங்கள் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்பயே பாருங்க உங்களுக்கு அந்த பதம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கலர்ல இருக்குது இந்த மாதிரி ஒரு பாயசம். ரொம்ப கலர் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா. நம்ம சொன்ன மாதிரியே நல்லா கொதி வந்திருக்கு. ஓகே. இதுல அந்த ஜவ்வரிசியும் வந்து நல்லா குக்க ஆயிடும். சோ அதுவும் பாயில்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஓகே. கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்றோம். சுகர் வந்து தேவையான அளவு போட்டாலே போதும். ஒரு ஒருத்தர் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2-3 spoons ஆஃப் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம், நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறுங்க, ஏன்னா சுகர் வந்து கீழேயே வந்து தங்கிடும். ஸோ நம்ம கீழே இருந்து ஒரு கிளர் கிளறணும். ஸோ ரொம்ப குயிக்காக வந்து ஒரு நல்ல ஒரு பாயசத்தை வந்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சீக்கிரமாக நடந்துருச்சு இது. ஸோ இது நல்லா ஒரு குக் பண்ணி நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போ இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போறோம். கண்டென்ஸ்ட் மில்க் நான் ஒரு 2-3 spoons கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த மில்க் ஆட் பண்றேன். சோ அது வந்து நம்ம கடையில வாங்கிக்கலாம் கண்டென்ஸ்ட் மில்க். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் வந்து இந்த மில்க் வந்து அவைலபிளா இருக்கும். சோ இது பாயசத்துக்கு வந்து இன்னும் ஒரு அடிஷனல் டேஸ்ட் வந்து கொடுக்கும். நல்லா திக்னஸா இருக்கும்.
நல்லா இப்போ பாயாசம் வந்து நல்லா குக்க ஆயிடுச்சு. இதில் போட்ட ஜவ்வரிசி எல்லாம் ஃப்ளேமை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இதில் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறீங்க இப்போ? ஆமாம். ஸோ இதை எடுத்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாயசத்தை இப்போ வந்து இந்த பாயசத்தை வந்து நான் வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீ ஆட் பண்ண போகிறோம். கீயும் நட்ஸும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு திரும்ப பேன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேனை ஹீட் பண்ணணும். ஹீட் ஆனதும் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம கீ வந்து ஆட் பண்ணணும். ஸோ 3 நான் 4 ஸ்பூன்ஸ் ஆட் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஸோ கீ வந்து நல்லது தான். ஸோ அதை ஆட் பண்ணி இப்போ நீங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ண போறீங்க? ஆமாம். ஓகே. எல்லா நட்ஸையும் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, கேஷ்யூ நட்ஸை மட்டும்தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஏன்னா மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் தெரிக்கும், அதனால கீல போடாமல் டைரெக்டாக வந்து நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணலாம். ஏலக்காய் பொடி, ஐ மீன் அந்த ஏலக்காய் முழு ஏலக்காய் எடுங்க. ஸோ ஏலக்காய் பொடி இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஏலக்காய் முழு ஏலக்காவையும் அதில் போட்டுக்கலாம். முழு ஏலக்காவை இந்த நெய்யில் நான் போடுறேன். ஒரு 2 போடலாம் போதும். நல்ல ஒரு வாசனைக்கு ஏலக்காவையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஏலக்காய் பொரியுது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம முந்திரி பருப்பை போட போகிறோம். மற்ற 2 நட்ஸும் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். இப்போ வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுவும் நல்லா டீப் ஃப்ரை ஆகணுமா இல்லை ஒரு மாதிரி? இல்லை, ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது நம்ம ஓகே ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த டைம் அப்போ நம்ம வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா, பாதாம் சீட் சிரோஞ்சி ஆட் பண்ணுறோம். ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த சீட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, இது தெரிக்கும் இல்லைனா. ஓகே, ரொம்ப ஹீட்டில் பண்ணோம்னா அந்த சீட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம லைட்டாக ஹீட்டாக இருக்கும் போதே அதை போட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து நான் மெலான் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். சீட்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடச்சி அவ்வளோதான். ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கிளறிட்டு நம்ம இந்த பாயாசம் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க பாயாசத்தில் வந்து இந்த கீல வறுத்த கேஷ்யூஸ் அதுக்கப்புறமா வந்து 2-3 சீட்ஸ் போட்டாங்க, அது எல்லாத்தையுமே வந்து பாயசத்தில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் கீயோட இந்த சீட்ஸ் அந்த கீ எல்லாமே வந்து இந்த கேரட் பாயசத்தில் வந்து கலக்குது. பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா சீட்ஸுமே இருக்கனால நிறைய ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இதில். ஸோ இன்க்ளூடிங் கேரட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், மில்க் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே சேர்ந்து இதில் இருக்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, பிளஸ் ஹெல்தியும் கூட. ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக கேரட் பாயசம் வந்து நம்மளுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து மஞ்சுளா அவர்கள் வந்து பண்ணி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் X65 பண்ணாங்க, நல்ல ஒரு காம்பினேஷன் இது. உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த 2 நல்ல டிஷ்ஷஸை வந்து நேர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சுளா. ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னும் புதிய டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திவ்ய பாரதி.